ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர் ஹைவே அதாவது நெடுஞ்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வரளி அதுக்கடுத்து வெள்ளாரளி அந்த செடிகள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம நினைக்கலாம் ஏன் வந்து வேறு செடி வைக்காமல் செவ்வரளி செடி மட்டும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த செவ்வரளி இந்த செவ்வரளியிலேருந்து வர்ற பூ வந்து மாலை கட்டி சாமிக்கு கூட போடுவாங்க. பட் இந்த செடி வந்து விஷத்தன்மை வாய்ந்த செடி. பட் வந்து ரோட்டு ஓரங்கள்லாம் வந்து பல பலன்னு இப்படி இருக்கே. ஸோ இதுக்கு என்ன ரீசன், ஸோ இது வந்து ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடுஞ்சாலை அதாவது ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வெஹிக்கிள்ஸ் பஸ்ஸு லாரி வேனு பைக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து அந்த வெஹிக்கிள்லேருந்து வர்ற புகை வந்து கொஞ்சம் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த செவ்வரளி செடி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த புகையை வந்து நல்ல ஒரு காற்றை அதாவது நச்சுத்தன்மை வாய்ந்த காற்றை வந்து நல்ல ஒரு காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ அந்த ஒரு ரீசன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ரோட்டு ஓரங்களில் வந்து வேறு மலர்ச்செடி வைக்கிறதுனால விலங்குகள் வந்து அதை வந்து சாப்பிட வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் இது வந்து விஷத்தன்மை வாய்ந்ததுனால இதை வந்து விலங்குகளும் சாப்பிடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பயங்கரமான சவுண்ட்ஸ் வரும் வெஹிக்கிள்லேருந்து அதாவது போகிற வண்டிகள்லேருந்து அதிகமான சவுண்டு வர்றத வந்து அந்த சவுண்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தரும். அது போல் லைட் வெளிச்சத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தரும். அது ஒன் ஆஃப் த ரீசன். மண் அரிப்பையும் வந்து கம்மி பண்ணி தடுக்கும். அதாவது மண் அரிப்பு வந்து அந்தளவுக்கு ஏற்படாது இந்த செடி வைக்கிறதுனால. மெயினாக என்னத்துக்கு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற அந்த நாய்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் நம்ம சொல்ல வர்றதுக்கு வந்து அந்த நச்சு காற்றை வந்து நல்ல ஒரு காற்றாக வாங்கி நல்ல ஒரு காற்றாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புறதுனால நமக்கு வந்து அந்த சுவாச பிரச்சனைகள் எதுவும் வராது. அதான் மெயினாக வந்து ஹைவேயில் வந்து அதிகமான இந்த செவ்வரளி செடி வைப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, அட்ராக்டிவாக. ஸோ இதுதான் மெயினான ரீசன். ஸோ இந்த ஹைவேயில் வந்து இந்த செவ்வரளி வைக்கிறதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, நல்ல காற்றை வந்து இது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நண்பா. ஸோ ஒரு இன்டர்வியூக்கு வந்தேன், பட் ஹைவேவை கிராஸ் பண்ணும்போது இந்த நெடுஞ்சாலைகளில் வந்து இந்த மாதிரி செவ்வரளி செடிகள் வந்து ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இதை இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணேன். ஸோ இதில் என்னென்னா வச்சுன்னா இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே பாய்.